ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர் டு டெக் தமிழ். இன்றைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஒரு எல்ஜி டியூவல் இன்வெர்ட்டர் ஏசி வந்து ரீஇன்ஸ்டால் பண்ண போகிறோங்க. ஸோ வேறு இடத்துலேருந்து அன்இன்ஸ்டால் பண்ணி கஸ்டமர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. ஸோ அதனால் வந்த மாதிரியே பேக் பண்ணி கஸ்டமர் கொண்டு வந்தாங்க. அதை ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம், பேக்கிங் பிரிச்சுட்ருக்கோம். ஸோ வந்து எல்ஜியோட டியூவல் இன்வெர்ட்டர் மாடல் ஸ்ப்ளிட் ஏசி 1.5 டன்னு. இப்போ நம்ம பேக்கிங்லேருந்து எடுக்கிறது இண்டோர் யூனிட்டுங்க. இண்டோர் யூனிட்டோட டெம்ப்ளேட்டு பேக் சைடில் இருக்குது, ஃபிக்ஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த டெம்ப்ளேட்டை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். காப்பர் பைப்பை ஸ்ட்ரைட்டன் பண்ணி மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோங்க, எவ்வளோ இதில் ஹோல்ட் பண்ணும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம இண்டோர் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய லொக்கேஷன் இதுதாங்க. ஸோ ரெண்டு விண்டோவுக்கும் சென்டரில் வந்து லொக்கேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே தான் எம்சிபி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம இப்போ ட்ரில் பண்ணி ஹோல்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து காப்பர் பைப்பை வந்து திரும்ப பெண்ட் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க, அதனால் வந்து அதை ஸ்ட்ரைட்டன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு சில மாடலில் பார்த்தீங்கன்னா, அந்த காப்பர் பைப்லேயே ஸ்ப்ரிங் பெண்டர் வந்து இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம பெண்ட் பண்ணுறதுனால காப்பர் பைப்பை வந்து பிஞ்சிங்லாம் விழுவாது. ஸோ இப்போ வந்து மெஷர்மெண்ட்டை எடுத்துகிட்ருக்கோம் ஹோல் பண்ணுறதுக்கு. இப்போ டெம்ப்ளேட்டை வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த டெம்ப்ளேட் மார்க்கிங் பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் லெவல் கேஜ் வச்சு பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வச்சு பண்ணாவே போதும். ஒரு சில இதில் வந்து வாட்டர் ட்ரெயின் எந்த பக்கம் இருக்கோ அதில் 2 mm ஸ்லோப் காட்டுற மாதிரி கொடுத்தா போதும். ஸோ இப்போ நான் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து ஃபாஸ்ட்னர் ஸ்க்ரூ அடிச்சிட்ருக்கோம். ஸோ பிளாஸ்டிக் கிட்டி அடிச்சிட்ருக்கோம், இதில் தான் ஸ்க்ரூ பண்ண போகிறோம். ஸோ டெம்ப்ளேட்டை வச்சு ஸ்க்ரூ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து வால்மவுண்ட் ப்ராக்கெட்டாக டெம்ப்ளேட் அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து இண்டோர் யூனிட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறது. 5 screw வந்து இதில் மார்க் பண்ணி வந்து ஈவனாக இருக்கான்னு பார்த்தாச்சுங்க. ஸோ கரெக்டாக தான் இருக்குது. ஒரு 1 or 2 mm வந்து ரைட் சைடு ஸ்லோப் காட்டுற மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ ஒரு சில மாடல் ஏசியில் வந்து ஸ்லோப் காட்டுறது அவங்களே சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்லோப் காட்டுங்கன்னு சொல்லி அவங்களே மேனுவலில் கொடுத்துருக்காங்க. ஸ்லோப் காட்டுறது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நல்லது தான். பட் ரொம்ப ஸ்லோப் காட்டக்கூடாது, ஈவனாக இருந்தால் கூட பெட்டர் தான். ஸோ இப்போ நம்ம இந்த மார்க் பண்ண இடத்துல தான் நம்ம ஹோல்ட் பண்ண போகிறோங்க. ஸோ கோர் ட்ரில்லர் வச்சு 2.5 inch கோர் பிட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு தான் நம்ம ட்ரில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த கிளிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா தேவையான கிளிப்பு மட்டும்தான் ஸ்லோவில் வச்சுருக்கேன். இது எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் தான் இருக்கும் வீடியோ கிளிப்ஸு. ஸோ பிகாஸ் வீடியோவோட லென்த் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம ரீஇன்ஸ்டாலேஷன் தான் பண்ணுறோம். ஆல்ரெடி ஏசி வந்து வேறு இடத்துல இன்ஸ்டால் பண்ண ஏசி தான் இது. ஸோ அதனால் ஃப்ளாரிங் எல்லாமே வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க காப்பர் பைப்பில், அதனால் வந்து நம்ம ஃப்ளாரிங்லாம் பண்ணல. இப்போ டெம்ப்ளேட் அடித்து தேவையான இடத்துல வந்து ஹோல்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இண்டோரை தூக்கி ஃபிக்ஸ் பண்ண வேண்டிதான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டோரில் வந்து எல்லா பைப்பையும் சேர்த்து ஒன்றா வந்து டேப் அடிச்சிருக்கேன். மெயின் வந்து இந்த வாட்டர் லைன் வந்து பாட்டமில் வரணும். ஸோ காப்பர் பைப்பு அண்ட் கம்யூனிகேஷன் ஒயர் எல்லாமே வந்து சென்டராக வந்துடணும், வாட்டர் லைன் வந்து கீழே பாட்டமில் வரணும். பிகாஸ் வாட்டர் அப்போ தான் வந்து தேங்காமல் வந்து ஃபுல்லாக ஃபுல் ஃப்ளோவில் வெளில போகும் ட்ரெயின் ஆகிற வாட்ரு. ஸோ இப்போ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டேப் பண்ணியாச்சு. பிகாஸ் அந்த ஹோலில் விட போகிறோம், அதனால் வந்து ஃபுல்லாகவே வந்து மண் எதுவுமே உள்ளே போகாமல் ஃபுல்லாக டேப் பண்ணியாச்சு. இப்போ வந்து இண்டோரை தூக்கி ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்க. ஸோ இது வந்து அவுட்டோருக்கு போகிற கேபிள், 4 core கேபிள். நான் இப்போ இண்டோரை தூக்கி மாட்டியாச்சுங்க. டெம்ப்ளேட்டில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னொரு கேபிள் பார்த்தீங்கன்னா இண்டோரில் ஸ்டெபிலைசர்லேருந்து வர பவர் சப்ளைங்க. ஸோ இப்போ வந்து இண்டோர் ஒர்க்கு முடிஞ்சிச்சு, இண்டோர் வந்து பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஸ்ப்ரிட்டில் வர வச்சு ஸ்ப்ரிட்டில் வர வச்சு திரும்பவும் செக் பண்ணிட்டேங்க. கரெக்டாக ஈவனாக தான் இருக்குது. இந்த மாடலில் பார்த்திங்கன்னா கீழே வந்து டெம்ப்ளேட்டில் ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும், 2 screw வந்து டெம்ப்ளேட்டில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணி ஸ்க்ரூவை பண்ணிட்டு கீழே வந்து பாட்டம் கவர் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இண்டோர்லேருந்து காப்பர் பைப்பு அடுத்து வந்து ஃப்ளாரிங் நான் பண்ணலை. ஃப்ளாரிங் வந்து ஆல்ரெடி பண்ணியிருந்தது, ஃப்ளாரிங் வந்து நல்லா இருந்தது. ஸோ ஒரு சில மாடலில் ரொம்ப நாளாக இருந்ததுன்னா ஃப்ளாரிங் வந்து வீக்காக இருக்கும், நம்ம வந்து கட் பண்ணிட்டு புதுசாக ஃப்ளாரிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து 1 year தான் ஆகுது ஏசி வாங்கி. ஸோ அதனால் வந்து ஃப்ளாரிங்கில் எந்த பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து அவுட்டோர் தூக்கி கொண்டு வந்து ஸ்லாப்பில் வச்சாச்சு, சன்செட்டில் வச்சாச்சு. ஸோ கஸ்டமர் வந்து சன்செட்லேயே வச்சா போதுன்னாங்க, அதனால் வந்து கீழே வந்து ஆன்டி வைப்ரேஷனுக்கு வந்து பேட் இருக்குது, இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வைக்கல. இப்போ வயரிங் கனெக்ஷன் முடிஞ்சிங்க. ஸோ இது வந்து 4 core ஒயரு, லைனு, நியூட்ரலு அண்ட் கம்யூனிகேஷனுங்க தேர்டு. ஸோ அடுத்து ஃப்ளார் நட்டு ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு, போத் சக்சன் அண்ட் லிக்விட் லைன் ரெண்டுமே வந்து டைட் பண்ணியாச்சு. இது வந்து 1.5 tons ஸ்ப்ளிட் ஏசி R32 ரெஃப்ரிஜரண்ட்ங்க. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேக்யூம் பண்ணிட்டு லீக் டெஸ்ட் பண்ணிட்டு அடுத்து வந்து வால்வ் ஓப்பன் பண்ணி கேஸ் ரிலீஸ் பண்ண போகிறோம். அவுட்டோரில் வந்து கேஸ் ஸ்டோர் ஆகிருக்கு, பம்ப் டவுன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி என்னோடய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், இது வந்து சேஃப்டி வால்வுங்க, கேஸ் சார்ஜிங்க்காக உள்ளது. ஸோ 1/4 to 5/16 இது. ஸோ இது வந்து கேஸ் சார்ஜிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது ஆக்சுவலாக அடாப்டர் மாதிரி. ஸோ சேஃப்டிக்காக பண்ணுறதுங்க இது. இது வந்து நம்ம வால்வை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து வந்து டைட் பண்ணால் தான் வந்து அந்த பின் வால்வை ப்ரெஸ் பண்ணோம், கேஸ் ரிலீஸ் ஆகும்.
ஸோ அதனால் நம்ம வந்து சார்ஜிங் ஹவுஸ்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து ரிமூவ் பண்ணாலும் வந்து கேஸ் வேஸ்டேஜ் ஆகாது, அதே மாதிரி கேஸ் வந்து ரொம்ப எஜெக்ட் ஆகாது. ஸோ இப்போ வந்து வால்வை செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இனிமேல் வேக்யூமை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ காப்பர் பைப்பில் பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒயிட் டேப் இல்லாமல் போச்சு, நான் அது டேப் இல்லை, அதனால் வந்து இருக்கிறத அப்படியே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பான்ச் எல்லாமே கரெக்டாக இருக்குது, அதனால் வந்து இன்ஸ்டலேஷன் கரெக்டாக இருக்கிறதுனால நெக்ஸ்ட் டைம் சர்வீஸ் சிறப்பாக பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட வந்து இருக்கிறதே ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து வேக்யூம் பம்ப் வச்சு வேக்யூம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஜஸ்ட்டு ப்ரெஷர் கேஜில் உள்ள காமன் கேஜில் இருக்க வால்வ் மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஏசியில் வந்து வால்வை க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பின் வால்வ் க்ளோஸ் பண்ணால் தான், சர்வீஸ் போர்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணால் தான் வந்து உள்ளேருந்து உள்ளே இருக்க அன்வான்ட் ஏர் அண்ட் மாய்ச்சல் வந்து வெளில எடுக்க முடியும். ஸோ இது எப்படின்னா, நம்ம வந்து இன்டோர் அண்ட் இந்த காப்பர் பைப்பு பிட்வீன் அவுடோர் டு இன்டோரில் உள்ள காப்பர் பைப் ஜாயிண்ட் இதில் இருக்க எல்லாத்தையுமே வந்து வெளில எடுக்க போகிறோங்க. ஏர் மாய்ச்சர்லாம் இருக்கிறது எல்லாத்தையுமே ஃபுல்லாக வேக்யூம் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஏசி, புதிய ஏசி பண்ணாலும் சரி ஓல்டு ஏசி பண்ணாலும் சரி இந்த வேக்யூம் பண்ணிட்டு தான் வந்து வால்வை ரிலீஸ் பண்ணோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, பிகாஸ் நம்ம அப்படியே வந்து செல்ஃப் வேக்யூம்லாம் பண்ணுறாங்க, செல்ஃப் வேக்யூம் பண்ணுறது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. உள்ளே வந்து மாய்ச்சராக ஏர் வந்து இருந்துச்சுன்னா, ஏர் மிக்சிங் இருந்ததுன்னா, இந்த R32 இப்போ வர கேஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெஃப்ரிஜரண்ட் வந்து ஏர் மிக்ஸ் ஆகிறப்ப அதோடய ப்ராப்பர்ட்டி வந்து சேஞ்ச் ஆயிருங்க. ஸோ அதனால் வந்து கூலிங் வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வேக்யூம் வந்து ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு, ஒரு 10-15 minutes பக்கம் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஹோல்டு பண்ணி பார்க்க போகிறோம். ஹோல்டு பண்ணி ஒரு 10 minutes வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஜீரோக்கு மூவ் ஆகுதா இல்லை 30 inches ஆஃப் வஜ்ஜிலேயே இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்து வந்து கேஸ் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணி லீக் டெஸ்ட் பண்ண போகிறோங்க. ஸோ இப்போ வந்து ஹோல்டில் தான் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேக்யூம் போட்டதுக்கப்புறம் ஒரு 15 minutes பக்கம் வெயிட் பண்ணி பார்த்தாச்சு, ஜீரோக்கு மூவ் ஆகலை, 30 inches ஆஃப் வஜ்ஜிலே தான் அப்படியே ஹோல்டில் இருக்குது. ஸோ இதுலேயே நமக்கு ஓரளவு கிளியர் ஆயிரும், நம்ம ஃப்ளார் நட்டு ஜாயிண்ட்டில் எங்கேயுமே வந்து லீக் இல்லை அப்படிங்கிறத கொஞ்சம் ஓரளவு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அகைன் வந்து கேஸ் ரிலீஸ் பண்ணுறப்ப கொஞ்சமாக வந்து டிஸ்சார்ஜ் வால்வ் ரிலீஸ் பண்ணி கேஸ் ரிலீஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ளார் நட்டு ஜாயிண்ட்டில் எல்லாமே பபுள் விட்டு பார்க்க போகிறோங்க. ஸோ இப்போ இந்த டிஸ்சார்ஜ் வால்வ் வந்து கொஞ்சமாக ஓப்பன் பண்ணுறேன், இது வந்து லிக்விட் லைனை, லிக்விட் லைனை கொஞ்சமாக ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஒரு 60-80 PSI வந்து கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ சக்ஷன் லைனில் நான் இன்னும் கை வைக்கவே இல்லை, டிஸ்சார்ஜ் மட்டும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கேஸ் ரிலீஸ் பண்ணிட்டு டைட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து கேஸ் வெளில வந்திருக்கு. இப்போ வந்து ஃப்ளார் நட்டு ஜாயிண்ட் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம இப்போ பபுள் போட்டு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் ஏதாவது லீக் இருந்தால் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாங்க. ஸோ அதுக்காக இது லீக் டெஸ்ட்டுக்காக. ஸோ அந்த இன்டோர்லேருந்து ஜாயின்ட்லேயுமே அடுத்து டெஸ்ட் பண்ண போகிறேங்க. இது வந்து அவுடோரோட ஜாயின்ட்லாம் செக் பண்ணியாச்சு. ஸோ எந்த லீக்கும் இல்லை. அடுத்து வந்து இன்டோரில் இருக்க லிக்விட் லைன் அண்ட் சக்ஷன் லைன் ரெண்டையுமே வந்து செக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா லீக் டெஸ்ட் ஃபுல்லாகவே முடிஞ்சிங்க. ஸோ எந்த லீக்கும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து வால்வ் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அவுட்டோரில் ஸ்டோர் ஆகிருக்க ரெஃப்ரிஜரண்ட் வந்து டோட்டலாக ரெண்டு வால்வுமே போத்து லிக்விட் அண்ட் சக்ஷன் வால்வ் ரெண்டையுமே ஓப்பன் பண்ணுறோம். ஸோ கேஸ் சர்க்குலேஷன் வந்து அவுட்டோர்லேருந்து இன்டோருக்கு போகுது. இனிமேல் தான் ஏசி ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் காட்டுற வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் ஒரு சில வீடியோஸில் தவறுகள் கூட இருக்கலாம். அது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்து வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்தளவு எனக்கு தெரிஞ்ச வேலையை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுலேயும் தவறுகள் இருக்கலாம், அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாகவே அந்த ஃப்ளார் நட் எல்லாமே லாக் பண்ணியாச்சு, இன்டோரை வந்து இப்போ ஆன் பண்ணியாச்சுங்க. ஸோ இன்டோர் ஃப்ளாப் இப்போ தான் ஓப்பன் ஆகுது. ஸோ முடிஞ்ச அளவு லோ டெம்பரேச்சரில் வச்சோம் அப்படின்னா வந்து கம்ப்ரெசர் வந்து ஹை ஸ்பீடு சீக்கிரம் வந்து ரீச் பண்ணிடும். ஸோ அதனால் வந்து டெம்பரேச்சர் வந்து குறைச்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஃப்ளாப் ஓப்பன் ஆகிடுச்சு, இன்டோர் வந்து ஆன் ஆகிடுச்சிங்க. ப்ளோயர் ரன் ஆகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சவுண்ட் கேட்கும். ஸோ ஏர் சர்க்குலேஷன் வந்துட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ அவுடோரில் போய் பார்ப்போம், அவுடோரில் கேஸ் ப்ரெஷர் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ அவுடோர் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் கம்ப்ரெசருக்கு பவர் போகுதுங்க, ஃபேன் மோட்டர் ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு, நெக்ஸ்ட் வந்து கம்ப்ரெசர் ஆன் ஆகுது. ஸோ ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், கம்ப்ரெசர் ஸ்பீடும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ 180 கீழே போயிடுச்சு. ஸோ இது வந்து சக்ஷன் ப்ரெஷருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தது ஸ்டாண்டிங் ப்ரெஷர், ஸ்டாண்டிங் ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும்,
நம்ம வந்து காமன் கேஜில் காட்டுறதுனால 220க்கு மேலே இருக்கிறதுனால 220க்கு மேலே காட்டலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 170 கிட்டத்தட்ட இருக்குது. அடுத்து கம்ப்ரஸர் ஸ்பீடு வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகலை, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. 160க்கு இப்போ தாங்க ரீச் ஆகுது. ஸோ 140 கீழே போயிடும். ஃபுல் ஸ்பீடில் ரன் ஆகிறப்போ 130 அபோ இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். R32 ரெஃப்ரிஜரேட்டர் பொறுத்தளவு 160 வந்துருச்சு. ஸோ நம்ம இது இன்வெர்டர் கம்ப்ரஸர்னால வந்து ஸ்டேபிளாக இருக்காது, பட் கம்ப்ரஸர் வந்து ஃபுல் ஸ்பீடில் ஓடுறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 130க்கு மேலே இருக்குது பாருங்கள், 140 கீழே இருக்குது. ஸோ கம்ப்ரஸர் வந்து ஃபுல் ஆர்பிஎம்மில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ கேஸ் வந்து கரெக்டான அளவில் தான் இருக்குது, சஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது. இப்போ வந்து இன்டோர் போய் செக் பண்ணி பார்த்தா நல்லா தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒர்க்கு வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சுங்க, எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இன்டோரை ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கவர் எல்லாமே போட போகிறோம். ஸோ அவுடோரில் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டி வைப்ரேஷனுக்கான ரப்பர் பேடு வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து வால்வெல்லாம் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ தான் எல்லாமே ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த கேஸ் சார்ஜிங் அடாப்டரை வந்து ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பொசிஷனில் வச்சோன்னா அந்த நீடில் ப்ரெஸ்ஸிங் ஆகிறது ரிலீஸ் ஆயிருங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறது கூட ஈஸி தான். இந்த மாதிரி இதில் வந்து நார்மல் அடாப்டரை போட்டு அடாப்டரோ இல்லை ஓஸோ கனெக்ட் பண்ணுறப்போ டேரெக்டாக கனெக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணுறப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கேஸ் வந்து ஃபுல் ஃபோர்ஸில் எஜெக்ட் ஆகும். இதில் அந்த ப்ராப்ளம் கிடையாது இந்த வால்வ் இருக்கிறனால. ஸோ இப்போ இந்த டியூப்பில் இந்த கேஸ் மட்டும்தான் எக்ஸஸாக அந்த கேஸ் மட்டும்தான் வெளில வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து ப்ரெஷர் கேஜ் ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த அடாப்டர் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அடாப்டர் வேலை ஃபுல்லாகவே முடிஞ்சுங்க, ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. இன்ஸ்டாலேஷன் ஒர்க்கும் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த டம்மி நட்டை போடுறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் சிமெண்ட் வச்சு பேக் பண்ணுறோங்க. இன்டோர்லேருந்து வர ஹோலில் வந்து உள்ளே வந்து கிளாத்ஸ்லாம் வச்சு அழுத்திட்டு ஒயிட் சிமெண்ட் போட்டு பேக் பண்ணுறோம். இது ரொம்ப கட்டாய மஸ்ட்டு, கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டம்மி நட்டு ஃபுல்லாகவே வந்து வால்வோட நட்டு எல்லாமே போட்டு டைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஏசி ரிலேட்டடாகவோ ஆர்ஓ அண்ட் வாஷிங் மிஷின் இதெல்லாம் வந்து தனித்தனி பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள், விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஒர்க்கு 100% கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. ஸோ ஏசியும் நல்லாவே ரன் ஆகுது, ஒயிட் சிமெண்ட் வச்சு கரெக்டாக பேக் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.